ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். நாம கிளாஸை தொடர்ந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பழைய கிளாஸை ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு ஆர்டரில் படிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த இங்கிலீஷு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, இந்த வீடியோ அடுத்த வீடியோ ஸ்கிப்பு, அதுக்கடுத்த வீடியோ அப்படி பார்க்காதீங்க. போன கிளாஸ் பாருங்கள், இது தெளிவாக புரிஞ்சிடும். இது புரியாதுன்னு இல்லை, போன கிளாஸ் பார்த்தா நல்ல தெளிவாக புரியும், அதுக்காக தான். சரியா? ஸோ என்ன பண்ணுங்கள், போன கிளாஸ் பார்த்துருங்க, அட்லீஸ்ட் போன கிளாஸ் அது பார்த்துருங்க. டைம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டர்னில் போட்ட ரெண்டு கிளாஸு, அப்புறம் இந்த கிளாஸு, அதாவது போன கிளாஸ், முந்தின கிளாஸ், நவுனை பற்றின கிளாஸு, இப்போது மற்ற பார்ட் ஆஃப் ஸ்பீச். நம்ம நவுன் படிச்சுட்டோம், அப்ஜெக்டிவ், அட்வெர்ப், ப்ரிபோஷன், கன்ஜங்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் படிக்கலை. அப்போ அதை ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஐடியா கிடச்சிடும், பேசிக்காக கிடச்சிடும். இவ்வளோதான் இவ்வளோதான் இங்கிலீஷு அப்படின்னு கிடச்சிடும். சரியா? போன கிளாஸ் நம்ம எதில் நிப்பாட்டணும் அப்படின்னா நவுனில், அப்படி தானே? நவுனில் எதில் நிப்பாட்டணும் அப்படின்னா, நான் அதை எடுத்துடுறேன். நவுனில் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நிப்பாட்டணும். கலெக்டிவ் நவுனும் காமன் நவுனும் கவுண்டபிள், அப்படிதானே? கலெக்டிவ் நவுனும் காமன் நவுனும் கலெக்டிவ் நவுனும் கவுண்டபிள், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அன்கவுண்டபிள். என்ன முடியும் கவுண்டபிள், என்ன முடியாது அன்கவுண்டபிள். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, புரிஞ்சு படிங்க, பொறுமையாக படிங்க. சூப்பராக கான்செப்ட் கெட்டிக்கிட்டே போகிறோம் நம்ம. சரியா? செம்மையாக பில்ட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ சூப்பராக உங்களுக்கு வந்துடும், நல்லா புரியுதான்னு மட்டும் பாருங்க. சரியா? சரி, ரைட்டு. கவுண்டபிள் அன்கவுண்டபிள் வித்தியாசம் படித்தோமா? படித்தாச்சு. காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், கவுண்டபிள், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அன்கவுண்டபிள். சரி, இப்போ பாய்ஸ் அப்படின்னு இருக்குது. பாய்ஸ்னு ஒன்று இருக்குது. ஃபியூ பாய்ஸ்னு போடணுமா, லிட்டில் பாய்ஸு போடணும்? ஃபியூ பாய்ஸ் போடணுமா, லிட்டில் பாய்ஸ் போடணுமான்னா ஃபியூ பாய்ஸ், ஃபியூ பாய்ஸ். சரிங்களா? ஃபியூ பாய்ஸ். அதே மாதிரி லிட்டில் மில்க் அப்படின்னு போடுவோம். லிட்டில் மில்க் போடுவோம். ஏன் அப்படின்னா ஃபியூனா கவுண்டபிள் நவுனுக்கு பக்கத்தில் போடணும். ஃபியூக்கும் லிட்டிலுக்கும் வித்தியாசம் பார்க்குறோம். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இது இருக்குது, இருந்துச்சு. சரிங்களா? இப்போ ஒருவேளை இந்த இந்த வருஷம் ஏதாவது மாற்றினாங்கன்னா அதை தூக்கியிருக்கலாம், ஆனால் இது இருந்துச்சு ஸ்கூல் புக். சரியா? அதனால பார்க்குறோம். ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஃபியூனா கவுண்டபிளுக்கு போடுவோம், லிட்டில்னா அன்கவுண்டபிளுக்கு போடுவோம். பாய்ஸ் கவுண்டபிள் நவுன், ஃபியூ போட்டுற வேண்டியதுதான். சரியா? மில்க் அன்கவுண்டபிள் நவுன், லிட்டில் போட்டுற வேண்டியதுதான். சரியா? பாய்ஸ் கவுண்டபிள் நவுன், ஃபியூ லிட்டில் அன்கவுண்டபிள் நவுன், மில்க். அதே மாதிரி மெனி மச், ஃபியூக்கும் லிட்டிலுக்கும் இதான் வித்தியாசம். சரிங்களா? உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, டேஷை வச்சுட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபியூவும் இருக்கும் லிட்டிலும் இருக்கும். என்ன பண்ணிடக்கூடாது, பாய்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா லிட்டிலை சூஸ் பண்ணிடக்கூடாது, ஃபியூவை சூஸ் பண்ணும். சரியா? அதே மாதிரி மெனி பாய்ஸ், மச் பாய்ஸுங்கிறது தப்பு, லிட்டில் பாய்ஸுங்கிறது தப்பு, லிட்டில் பாய்ஸுங்கிறது தப்பு, ஏன்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிற மீனிங்கில். அடுத்தது லிட்டில் மில்க் கரெக்டு, மச் மில்க் கரெக்ட். சரியா? ஃபியூ மெனி கவுண்டபிள், லிட்டிலும் மச்சு அன்கவுண்டபிள். ஃபியூ மெனியும் கவுண்டபிள், லிட்டிலும் மச்சு அன்கவுண்டபிள். புரியும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஃபியூ லிட்டில் மெனி மச், நாலு வார்த்தையை படித்து முடிச்சாச்சு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போடுவோம். வாட்டர்னு போடுறேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபியூ போடக்கூடாது, லிட்டில் போடணும், லிட்டில் வாட்டர்னு போடணும். அதே மாதிரி மெனி வாட்டர்னு போடக்கூடாது, மச்சு வாட்டர்னு போடணும். சரியா? அப்போ ஃபியூ கவுண்டபிள், லிட்டில் அன்கவுண்டபிள், மெனி கவுண்டபிள், மச்சு அன்கவுண்டபிள் எழுதி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்த டாபிக் போகிறோம். நவுனு படித்தோம். சரிங்களா? நவுனு ஓரளவுக்கு படித்தாச்சு. டைப்ஸ் ஆஃப் நவுனு, கவுண்டபிள் எது, அன்கவுண்டபிள் எது, எல்லாம் படித்தாச்சு. இப்போ அடுத்தது ப்ரோ நவுனுக்கு போப்போம். ப்ரோ நவுன், ப்ரோ நவுன், ப்ரோனா ஃபார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ப்ரோனவுன் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம், அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ப்ரோனவுன்லாம் டாபிக் வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் பெருசாக இருக்குது,
ஃபர்ஸ்ட் இது பேசிக் புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரோனவுனுக்கு தனி கிளாஸ் போட்டு நம்ம தனியா பார்ப்போம். இப்போதைக்கு டெஃபினிஷன் புரிஞ்சுக்கோங்க. ப்ரோனவுன் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன் சொல்லுவாங்க. ஒரு நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுவது ப்ரோனவுன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அஜித் இஸ் அ பாய், அஜித் இஸ் அ பாய். அடுத்து என்ன எழுதுவோம்? He goes to school. எழுதுவோம். அஜித் இஸ் அ பாய், He goes to school. அப்படின்னு போடுவோம். சரியா? நாம என்ன பண்ணுவோம்? அஜித் இஸ் அ பாய், He goes to school தான் போடுவோம். அஜித் இஸ் அ பாய், அஜித் goes to school னு போட மாட்டோம். அஜித் இஸ் அ பாய், அஜித் goes to school னு போட மாட்டோம். சரிங்களா? அஜித் இஸ் அ பாய், He goes to school. The he இருக்குல்ல, the he, the heங்கிறது எதுக்கு பதிலாக வந்திருக்கு? ஒரு நவுனுக்கு பதிலாக வந்திருக்கு. அதனாலதான் இந்த he ஒரு pronoun. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு நவுனுக்கு பதிலாக வந்திருக்கு he. அஜித் இஸ் அ பாய், அஜித் கோஸ் டு ஸ்கூல். அத இந்த ரெண்டாவது வர்ற அஜித், அஜித் கோஸ் டு ஸ்கூல்ல வர்ற அஜித்துக்கு பதிலா நாம ஒரு வார்த்தை எழுதுவோம்ல, அந்த வார்த்தை தான் என்னது? ப்ரோனவுன். அப்போ அஜித்துங்கிற நவுனுக்கு பதிலா ஹீன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப ஹீங்கிறது ஒரு ப்ரோனவுன். ஹீ, ஷீ, இட், தே, எல்லாமே ப்ரோனவுன். ஐ, வி, அஸ், எல்லாம் ப்ரோனவுன். ஐ, வி, யூ, இதெல்லாம் படிச்சு. ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, எல்லாமே ப்ரோனவுன்ஸ். சரியா? எல்லாமே ப்ரோனவுன்ஸ். நவுனுக்கு பதிலாக பயன்படுற வார்த்தை ப்ரோனவுன். ரைட். அடுத்தது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் நவுனுக்கு பதிலாக என்ன? ப்ரோனவுன். நவுனை பத்தி பேசுறது. டாக்ஸ் அபவுட் அ நவுன். நவுனை பத்தி பேசுறது அதான் என்னது? அட்ஜெக்டிவ். நவுனை பத்தி பேசுறது அட்ஜெக்டிவ். சரியா? நவுனை பத்தி பேசுறதுக்கு பேரு அட்ஜெக்டிவ். இங்க பாருங்க, இந்த குட்ங்கிற வார்த்தை எடுத்து, குட். ஹி இஸ் அ குட் பாய். பாய்ங்கிறது நவுன். எப்படிப்பட்ட பாய்? எப்படிப்பட்ட பாய்? குட் பாய். குட்ங்கிற வார்த்தை பாய பத்தி பேசுது. குட்ங்கிறது அட்ஜெக்டிவ். பாய்ங்கிறது நவுன். எப்படிப்பட்ட பாய்? குட் பாய். குட்ங்கிறது பாய பத்தி பேசுது. அப்ப குட்ங்கிறது அட்ஜெக்டிவ். சரியா? மறக்காம ஒன்னு சொல்லணும்னு நினைச்சா ரிவைஸ் பண்ணிருங்க. ஜென்ரல் கிளாஸ்ல, ஆஃப்லைன் கிளாஸ்ல முன்னாடி பார்த்தது எல்லாத்தையும் எப்பவுமே ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும். மூணு கிளாஸ் முன்னாடி பார்த்துக்கோம்னா மூணு கிளாஸ் ரிவிஷன் இருக்கும். நாலு கிளாஸ்னா நாலு கிளாஸும் சேர்த்து ரிவிஷன் இருக்கும். ஸோ அடுத்த கிளாஸ் நாம என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி படிச்சு எல்லாத்தையும் ஒரு பத்து நிமிஷம் ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்தது போவோம். சரிங்களா? நீங்களும் கொஞ்சம் என்ன பண்ணிருங்க, ரிவைஸ் பண்ணிருங்க. ரிவைஸ் பண்ணாம இருந்தாரு. சரியா? சரி. ஹீ இஸ் அ கரேஜியஸ் பர்சன். அடுத்தது பர்சன் நவுன். எப்படிப்பட்ட பர்சன்? கரேஜியஸ் பர்சன். அடுத்தது மேன் நவுன். எப்படிப்பட்ட மேன்? ஸ்ட்ராங் மேன். ஸ்ட்ராங்ங்கிறது மேனை பத்தி சொல்லுது, நவுனை பத்தி சொல்லுது அட்ஜெக்டிவ். கரேஜியஸ் பர்சனை பத்தி சொல்லுது, அதாவது ஒரு நவுனை பத்தி சொல்லுது அட்ஜெக்டிவ். குட்ங்கிறதும் அதே மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ். மனசெல்லாம் பதிதான் பாருங்க. தே ஸ்டடிட் அ டிஃபிகல்ட் லெசன். தே ஸ்டடிட் அ டிஃபிகல்ட் லெசன். லெசன்ங்கிறது நவுன். எப்படிப்பட்ட லெசன்? டிஃபிகல்ட் லெசன். இப்போ டிஃபிகல்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ். டிஃபிகல்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஏற்கனவே நாம என்ன பண்ணோம் அப்படின்னா நவுனுக்கு கொஞ்சம் ஷார்ட்கட் பார்த்தோம். அப்படிதானே? அட்ஜெக்டிவ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவுனும் புரிஞ்சிருக்கும். நவுனுக்கு கொஞ்சம் ஷார்ட்கட் பார்த்தோம். இந்த டிஒய், டிஐஓஎன், என்இஎஸ்எஸ், எம்இஎன்டி, இஎன்சிஇ, ஏஎன்சிஇ, சிஒய், SION, AGE, HOOD, TH. இன்னொரு ஷார்ட்கட்டை விட்டுட்டேன், ஸோ அதை எழுதிக்க. TH, TH, AL வரும். AL எப்போ வருங்கிறத நான் சொல்கிறேன். அப்ப
ஒரு 11 விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நவுனுக்கு படிச்சுக்கோம். இதெல்லாம் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் படிச்சிருங்க. ஒரு வார்த்தை கூட எக்ஸாம் படிச்சுங்க. டிஒய் டிஐஓஎன் என்இஎஸ்எம்இஎன்டி இஎன்சிஇ ஏஎன்சிஇ சிஒய் எஸ்ஐஓஇன் ஏஜிஇ ஹெச்ஓஓடி டிஹெச். இது நவுனுக்கு. அதே மாதிரி அட்ஜெக்டிவ் 9 இருக்கும். ஐவிஇ ஓயுஎஸ் IBE, OUS, yeah, IBE, OUS, BLE, ABLE, IBE, OUS, BLE, ABLE, FUL, LESS, FUL, LESS, ENT, ANT, IC, FUL, LESS, ENT, ANT, IC, yeah, அப்போ இருக்கிற 9 அப்படியே படிச்சிடணும். இது நான் முடிஞ்சா அச்சிட்டு IBE, OUS, BLE, ABLE, FUL, LESS, ENT, ANT, IC. எழுதிருக்க எல்லாமே அட்ஜெக்டிவ் தான். IBE-ல முடியுது, இது OUS-ல முடியுது, இது ABLE-ல முடியுது, FUL, LESS, ENT, இதுவும் ENT-ல முடியுது, ANT, IC. இந்த வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு தெரியலேனாலும் பரவாயில்ல, இது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், அட்ஜெக்டிவ்னு கண்டுபிடிச்சிடலாம், சரியா? அப்ப இந்த வார்த்தைக்கு என்ன தெரிய வேண்டாம், கண்டிப்பா அர்த்தம் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அர்த்தம் தெரியலேனாலும் என்னால என்ன பண்ணிடலாம், இதோடைய அர்த்தத்தை சாரி இதோடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை கண்டுபிடிச்சிடலாம், சரியா? இதோடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப நவுன் படிச்சுட்டோம் ஏற்கனவே, ப்ரோனவுன் முடிச்சு வச்சு, ப்ரோனவுன்னா நவுனுக்கு பதிலாக வர்றது ப்ரோனவுன். அடுத்தது நவுனை பத்தி பேசுறது அட்ஜெக்டிவ், சரிங்களா? அந்த டெஃபினிஷன் எல்லாமே கிளாஸ்ல எழுப்பி விட்டு கேட்பேன், உங்களுக்கு கேட்க முடியாது. அடுத்தது அட்வெர்ப். இப்ப இது ஒரு டவுட் கேட்டார், நம்ம போன இதுல என்ன படிச்சோம் அப்படின்னா, ஒருத்தர் கேட்டார் எஸ்விஓ சிஏ இதெல்லாம் படிச்சோம் அப்படிதான், எஸ்விஓ ஏ எஸ்விஓ சி எஸ்விசி எஸ்விஓ சென்டென்ஸ் பேட்டர்ன்ல படிச்சோம். இதுக்கு இந்த ஏரிய நீங்க எல்லா இடத்துலயும் படிச்சீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, அட்ஜெண்ட் அட்ஜெண்ட் அப்படின்னு இருக்கும். இது ஒண்ணு இல்லை, அட்வெர்பு தான், அதே தான் அட்வெர்பும், இதுவும் ஒண்ணு தான். முழு பேர் அட்ஜெண்டியல் அட்வெர்பு, நம்ம சுருக்கி அட்வெர்புன்னு வச்சிருக்கோம். அட்வெர்ப் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நாம படிச்சது, வேர்பை பத்தி பேசினா அட்வெர்ப். ஏ ஒண்ணு போடுவோம்ல, ஏ சென்டென்ஸ் பேட்டர்ன், அதுதான் அட்வெர்ப். ஏ அட்வெர்ப், சரியா? வேர்பை பத்தி பேசினா அட்வெர்ப். வை வென் வேர் ஹவு இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னா அது அட்வெர்ப், சரியா? வை வென் வேர் ஹவு கேள்விகளுக்கு பதில் சொன்னா அட்வெர்ப். ஏற்கனவே படிச்ச விஷயம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்தோம். He spoke how badly. He spoke when yesterday. அதே எக்ஸாம்பிள் போடுற உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறக்காக. He spoke when yesterday. He spoke when in the morning. அடுத்தது he went there. He went there. He went where? There. He went where? There. தேர்ங்கிறது adverb. In the morning adverb. Yesterday adverb. Badly adverb. சரியா? இந்த விஷயம் கூட கன்ஃபியூஸ் ஆகும் பின்னாடி உங்களுக்கு. ஸோ இது வேண்டாம், தூக்கிடலாம், இது இருக்கட்டும், சரியா? அப்போ வேர்பை பத்தி பேசின அட்வெர்ப். வை வென் வேர் ஹவு கேள்விகளுக்கு பதில் சொன்னா அது அட்வெர்ப், சரியா? ப்ரோனவுன் அட்ஜெக்டிவ் அட்வெர்ப் படிச்சாச்சு. வேர்ப் வேர்புக்கு வேர்ப்னா ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கோம், திரும்ப பார்ப்போம். வேர்ப்னா ஆக்ஷன் லிஸ்டேட் இப்படி வரும் அப்படின்னா. வேர்புக்கு இந்த V1, V2, V3னு ஒன்று இருக்கு. எழுதுது அப்படின்னா சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, கரெக்டா? சாப்பிடுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது எப்படி வருதுன்னா சாப்பிடுகிறேன், சாப்பிட்டேன், சாப்பிடுவேன். இப்படிலாம் வருதா? சாப்பிட்டேன், சாப்பிடுவேன், சாப்பிடுகிறேன், இப்படிலாம் வருதா? அதுதான் அப்படியே இங்கிலீஷ்ல ஈட்டு ஏட்டு ஈட்டன்.
சாதாரண ஒரு வார்த்தை சாப்பிடுங்கிற ஒரு வார்த்தை மாறி மாறி வருதா, சாப்பிடுவேன், சாப்பிடுகிறேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், சாப்பிட்டேன். அதே மாதிரி இங்கிலீஷ்ல வர்றதுக்கு பேரு V1, V2, V3 இது கூட சேர்ந்து V1 ING-னு வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இத பார்த்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபல்னு சொல்லக்கூடாது. என்ன வார்த்தை போட்டிருக்க, V3-னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கேன், V3. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேற, V3 வேற. பாஸ்ட் பார்ட்டிசிபல்னா என்னங்கிறத பின்னாடி படிப்போம். என்ன போட்டிருக்கணும் அதை மட்டும் அப்படியே எழுதிடணும். V1, V2, V3ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவேன். ஈட் நான் V1 ஈட் மட்டும் இல்லை, ஈட் ஈட்ஸ். இந்த வித்தியாசம் நம்ம பார்த்துக்கணும். ஆனால் நேரம் இல்லை, அதனால பார்க்கல. ஆமாம், அடுத்த கிளாஸ் டென்ஸ் படிக்கும் போது இதை படிக்கும். சரியா? eat eats v1, ate v2, eaten v3, eating v1 ing. அதே மாதிரி play plays v1, played v2, played v3, playing ங்கிறது என்னது, v1 ing. சரியா? இப்போ v1, v2, v3, v1 ing அப்படின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க, வேற எது வேண்டாம், ஒண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க. சரியா? சரி, அடுத்தது இது நம்ம கொஞ்சம் பார்த்தது அப்படிதானே, ஸ்டேட்டான ஸ்டேட், அவன் ஒரு டாக்டராக இருக்கிறான் ஸ்டேட். சரிங்களா? இந்த இஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன், மெயின் வேர்பா வந்திருக்குன்ற, மெயின் வேர்ப் அப்படிதானே. ஒரு வார்த்தை மட்டும் இருந்துச்சுன்னா அது என்னது, மெயின் வேர்ப். ரெண்டு வார்த்தை இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை ஹெல்பிங் வேர்பு, செகண்ட் வார்த்தை மெயின் வேர்ப். தி சப்ஜெக்ட் இஸ் பிளேயிங். இஸ்ங்கிறது ஹெல்பிங் வேர்பு, பிளேயிங்கிறது மெயின் வேர்ப். சரியா? இஸ்ங்கிறது ஹெல்பிங் வேர்பு, பிளேயிங்கிறது மெயின் வேர்ப். அடுத்தது பி சப்ஜெக்ட் மேக் வேர்ப், மேக் வேர்ப். இது எப்படி வந்திருக்கு, மெயின் வேர்பா வந்து, கரெக்டா? எப்படி வந்திருக்கு, மெயின் வேர்பா வந்து, மெயின் வேர்பா வந்திருக்கு. அப்படின்னா ஒரு வார்த்தை தான் வந்திருக்கு, ஸோ மெயின் வேர்ப். அடுத்தது தே ப்ரொடெக்டட் அஸ், தே சப்ஜெக்ட் ப்ரொடெக்டடு வேர்ப், மெயின் வேர்பா வந்திருக்கு. அப்போ ரெண்டு வார்த்தை வந்தா, ஃபர்ஸ்ட் வார்த்தை ஹெல்பிங் வேர்ப், செகண்ட் வார்த்தை மெயின் வேர்ப். ரெண்டு வார்த்தை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை ஹெல்பிங் வேர்ப், செகண்ட் வார்த்தை மெயின் வேர்ப். சரியா? ஒரு வார்த்தை மட்டும் வந்துச்சுன்னா அது என்னது, மெயின் வேர்ப். ஒரே வார்த்தை இருந்துச்சுன்னா ஒன்லி மெயின் வேர்ப். ரெண்டு வார்த்தைனா ஹெல்பிங் வேர்ப், அப்புறம் மெயின் வேர்ப். சரியா? அப்போ வேர்ப் படித்தாச்சு, அட்வெர்ப் படித்தாச்சு, அட்ஜெக்டிவ் படித்தாச்சு, வேற என்ன படித்தோம், அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ஒன்று படித்தோம்ல, நவுனை பற்றி, ப்ரோ நவுன் படித்தாச்சு. நவுன், ப்ரோ நவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வெர்ப், இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போம். இந்த குட்டுங்கிறது என்னங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. குட், குட், குட்டுங்கிற வார்த்தை என்னது, நவுனா, ப்ரோனவுனா, வேர்பா, அட்வெர்பா, அட்ஜெக்டிவ், இது நம்மளுக்கு க்வெஸ்சனில் இருக்குது. சரிங்களா? ஒரு க்வெஸ்சனுக்கு கேட்பாங்க, ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படிங்கிறது பழைய க்வெஸ்சன்லேயும் இருக்குது, சிலபஸ்லேயும் நம்மளுக்கு இருக்குது, ஸ்கூல் புக்லேயுமே க்வெஸ்சன் இருக்குது. இது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. குட்டுங்கிறது என்னன்றது தெரியணும். எல்லாம் தெரிஞ்சாதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது போட முடியும். தனியாக பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஒன்று கேட்பாங்க, அது போட முடியும். சரியா? சரி, இப்போ மீதி எடுக்கிறதையும் முடிச்சு விட்டுருவோம். ரெண்டு எடுக்கிறது, ரெண்டு இருக்கு. ப்ரிபோசிஷன் இருக்குது, அப்புறம் கன்ஜங்ஷன் இருக்கு. சரியா? ப்ரிபோசிஷன், ப்ரிபோசிஷன், இந்த வார்த்தை என்னதுங்கிறது முக்கிய கிடையாது. சரியா? ப்ரிபோசிஷன்னா நிறைய வார்த்தை இருக்கு, அது முக்கிய கிடையாது. இன், ஆன், அட், பை, பிஃபோர், ஆஃப்டர், இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிபோசிஷன்னா என்னன்னு படிக்கணும். நான் சொல்லி கொடுக்குற ஆர்டர் முக்கியம். நம்ம ப்ரிபோசிஷன் டீட்டெயிலாக படிப்போம், ப்ரோனவுன் டீட்டெயிலாக படிப்போம், ஆர்டிக்கல் டீட்டெயிலாக படிப்போம், ஆனால் இப்போ இல்லை. சரியா? படிப்போம், பொறுமையாக படிப்போம். சரி, ப்ரிபோசிஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அங்கே பாருங்க, ப்ரீ
முன்னாடி பொசிஷன் முன்னாடி பொசிஷன் ஆகிருக்கிறது ப்ரீனா முன்னாடி ப்ரிபோசிஷனா ப்ரீ பொசிஷன் முன்னாடி பொசிஷன் ஆகிருக்கிறது என்னது முன்னாடி பொசிஷன் ஆகிருக்கிறது எது முன்னாடி பொசிஷன் ஆகிருக்கிறது நவுனுக்கு முன்னாடி பொசிஷன் ஆகிருக்கு அதாவது எப்படி படிக்கணும்னு புரிஞ்சுக்குங்க இது ப்ரிபோசிஷன் இன்னுங்கிறது என்னது ப்ரிபோசிஷன் ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி நவுனு வரும் பேசிக்கான கான்செப்ட் தான் முக்கியமான கான்செப்ட் ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி என்ன வரும் நவுனு வரும் அந்த நவுனுடைய பேர் நவுன் தான் நவுனுக்கு நாம என்ன பண்றோம் ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர் வைக்கிறோம் சரியா என்ன பேரு அப்படின்னா ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி வர்றதுனால இதுக்கு நாம வைக்கிற பேரு ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட் ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட் சரிங்களா ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி நவுன் வரும் அந்த நவுனுக்கு பேரு ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட் சரியா சரி இது நவுனா அப்படின்னு கேட்டா இது நவுனு தான் சரியா நவுனு தான் ஆனா இதுக்கு நாம வச்சிருக்கிறது ஒரு ஸ்பெஷலான பேரு என்னது ஸ்பெஷலான பேரு ப்ரிபோசிஷன் பின்னாடி வந்ததுனால ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட் சரியா அடுத்து டூ ப்ரிபோசிஷன் மார்க்கெட்டு ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட் மார்க்கெட்டு நவுன் தான் ஒரு இடத்துடைய பேரு கார்டன் ஒரு இடத்துடைய பேரு பேருனாலே நவுன் ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி வந்ததுனால இந்த நவுனுக்கு இன்னொரு பேர் வைக்கிறோம் நவுனுக்கு இன்னொரு பேர் வைக்கிறோம் அதுதான் ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட் சரியா ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி வர்றது என்னது ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட் அடுத்தது இந்த கன்ஜங்ஷன் கன்ஜங்ஷனை முடிச்சுட்டு நம்ம ஆர்டிகல் போ சரியா கன்ஜங்ஷன் கன்ஜங்ஷன் என்ன அர்த்தம் கன்ஜங்ஷன்னா சேர்க்கிற வார்த்தை அவ்வளவுதான் ஜாயினிங் வேர்ட்ஸ் இப்படி மட்டும் எழுதும் நோட்ஸ் இன்னைக்கு நவுனுக்கு கொடுத்துருவேன் மற்றதுக்கும் கொடுத்துருவேன் PDF சென்ட் பண்ணிடுவேன் சரியா PDF வந்துட்டு உங்களுக்கு கீழே இருக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்கும் நம்மளுடைய PDF இருக்கும் ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் நோட்ஸ் எழுது சரிங்களா நோட்ஸ் எழுதுனீங்கன்னா நல்லா பதியும் ஸோ தயவு செஞ்சு நோட்ஸ் எழுதி பழகும் சரியா நோட்ஸ் எழுதணும் கன்ஜங்ஷன் சேர்க்கிற வார்த்தை ஜாயினிங் வேர்ட்ஸ் அவ்வளோதான் ஜாயினிங் வேர்ட்ஸ் எதை எதையும் சேர்க்கும் இதாக இருக்கு எதை எதையும் சேர்த்துருக்கு நவுனையும் சேர்த்துருக்கா சேர்த்திருக்கு ராம் ரவி நவுனையும் சேர்த்திருக்க கன்ஜங்ஷன் அடுத்தது வேர்பையோ வாக்குடு அண்ட் டாக் வேர்பு V2 இது V2 வேர்பு பார்த்தோம்ல V1 V2 V3 இது V2 சரியா இது V2 இது எப்படிங்கிறது அடுத்த கிளாஸ் தெளிவாக தெரிஞ்சிடும் டென்சஸ் படிக்கும்போது அடுத்தது எதையும் சேர்த்திருக்கு அண்டுக்கு பின்னாடி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அண்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ் எஃப்யூஎல்ல முடிஞ்ச அட்ஜெக்டிவ் இங்கிட்டு பிரைட் ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கு பின்னாடி பார்க்கணும் அட்ஜெக்டிவ் இங்கிட்ட அட்ஜெக்டிவ் இருக்கா அப்போ ஆண்டுக்கு முன்னாடியும் எங்கே பார்க்கணும் அட்ஜெக்டிவாக பார்க்கணும் அட்ஜெக்டிவையும் சேர்த்துருக்கு இப்போ கன்ஜங்ஷன் எதையும் சேர்க்கும் நவுனையும் சேர்க்கும் வேர்பையும் சேர்க்கும் அட்ஜெக்டிவையும் சேர்க்கும் இங்க லவுட்லி அட்வர்பையும் பியூட்டிஃபுல்லி அட்வர்பையும் சேர்க்கும் அட்வர்பையும் சேர்க்கும் புரிகிறதா அப்போ நவுனை சேர்க்கும் வேர்பு சேர்க்கும் அட்ஜெக்டிவ் சேர்க்கும் அட்வர்ப் சேர்க்கும் இங்க ஹி வாக்டு அண்ட் பியூட்டிஃபுல் கரெக்டா தப்பா ஹி வாக்டு அண்ட் பியூட்டிஃபுல் கரெக்டா தப்பா ஹி வாக்டு அண்ட் பியூட்டிஃபுல் வாக்டுங்கிறது வேர்பு கரெக்டா வாக்டுங்கிறது வேர்பு V2 வாக்டுங்கிறது வேர்பு V2 பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ் வேர்புக்கு பின்னாடி அட்ஜெக்டிவ் இருக்கு வேர்புக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் இல்லை வேர்பையும் அட்ஜெக்டிவையும் சேர்க்க முடியாது சேர்த்தா நவுனு வேர்பு அட்ஜெக்டிவ் அடுவர்ப் இப்படி தான் சேர்க்க முடியுமே தவிர நீங்கள் வேர்பு அட்ஜெக்டிவ் நவுனு அடுவர்ப் இப்படி சேர்க்க முடியாது சரிங்களா சேர்க்க முடியாது அதான் பேசிக்கான கான்செப்ட்
ஆர்டிக்கல். நம்ம படிக்காத ஒரே ஒரு டாபிக்கு, நான் பின்னாடி சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன், இருந்தாலும் வேண்டாம் இப்பவே முடிச்சு. ஆர்டிக்கல், நம்ம ஆளுங்களுக்கு ஆர்டிக்கல்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் தெளிவா தெரியும். இது மூணு தான் ஆர்டிக்கல், இது எல்லாமே சொல்லிடுவாங்க. என்னது ஆர்டிக்கல்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது அடுத்தது என்ன சொல்லுவாங்க? அடுத்தது நேரா இது சொல்லுவாங்க. என்னது வவல் சவுண்ட் அப்படின்றது, அதுங்கிறது கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்றது கரெக்டாக சொல்லிடுவாங்க. சரியா? ஏங்கிறது கான்சனன்ட் சவுண்ட், அண்ட் வவல் சவுண்ட். இந்த பாயிண்ட் தாண்டி சொல்லணும். இந்த பாயிண்ட் தாண்டி என்ன அப்படின்னா, புரிஞ்சுக்கங்க, ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன் வரும். நவுனுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் வரும்னு சொல்லல, ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன் வரும். ஹீஸ் அ, ஹீஸ் அ, ஏதோ அறகுறையா நிக்கிற மாதிரியே இருக்கும். ஹீஸ் அ பாய், ஹீஸ் அ ஸ்டூடெண்ட், ஹீஸ் அ டீச்சர், ஹீஸ் அன் இன்ஜினியர், ஹீஸ் அ மேனேஜர். பின்னாடி ஒரு நவுன் போடுறோம், ஆர்டிக்கல் வந்தா பின்னாடி நவுன் வரும். எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கணுமே, இருக்குமே. எங்க பார்த்தோம்? ப்ரிபோசிஷன்ல பார்த்தோம். அப்படிதானே? ப்ரிபோசிஷன்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பின்னாடி நவுன் வரும். ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி நவுன் வரும், அதுடைய பேரு ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட். ஆர்டிக்கலுக்கு பின்னாடியும் இதா இருக்கா? ஆர்டிக்கல் இருக்குதா? த இருக்குதா? பலர் மாத்துக்கும் த இருக்குதா? தக்கு பின்னாடி, ஆர்டிக்கலுக்கு பின்னாடி என்ன வரும்? நவுன் வரும். ஆர்டிக்கலுக்கு பின்னாடி என்ன வரும்? நவுன் வரும். ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன் வரும், ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி நவுன் வரும். இதா இருக்கா? ஆர்டிக்கல். ஆர்டிக்கலுக்கு பின்னாடியும் நவுன், ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடியும் நவுன். ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன், ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி நவுன். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுனு, ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி நவுனு. ஒரு வித்தியாசம், ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பேர் மாற்றும். ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன் தான், ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி நவுன் தான். ஆனா அந்த நவுனுக்கு நாம இன்னொரு பேர் வைக்கிறோம். ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி வர்ற நவுனுக்கு மட்டும், ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி வர்ற நவுனுக்கு மட்டும் நாம ஒரு பேர் வைக்கிறோம். அதுக்கு பேரு ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட். அப்ப ஆர்டிக்கலுக்கு பின்னாடி வருதுல்ல, இதை போயிட்டு ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடாது. எனது ஆர்டிக்கலுக்கு பின்னாடி வருதுன்னா நவுன் தான், ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி வருதுன்னா மட்டும்தான் என்னது? ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட். அது நவுன் தான், நவுனுக்கு வைக்கிற எக்ஸ்ட்ரான ஒரு பேர். சரியா? சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? விரட்டி ரிவைஸ் பண்ணிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு. சரிங்களா? நவுன், நேம், நவுன் நேம், நவுன் என்னது? நேம். அஞ்சு டைப் ஆஃப் நவுன் படித்தோம் அப்படித்தானே? அஞ்சு டைப் ஆஃப் நவுன் படிச்சிட்டோம். நவுன்னு காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், ப்ராப்பர் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ட்ராக்ட் நவுன். இதில் காமன் நவுன், கலெக்டிவ் நவுனும் கவுண்டபிள், மெட்டீரியல் நவுன், அப்ட்ராக்ட் நவுனும் அன்கவுண்டபிள். ஃபியூ கலெக்டிவ் சாரி ஃபியூங்கிறது கவுண்டபிள் நவுனுக்கு, லிட்டில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு, மெனி கவுண்டபிள் நவுனுக்கு, மச்சி அன்கவுண்டபிள் நவுனுக்கு. முக்கியமானது இந்த ஷார்ட்கட் டிஒய் டிஐஒஎன்இஎஸ்எஸ்எம்இஎன்டிஎன்சிஇஎன்சிஇசிஒய்எஸ்ஐஓஎன்ஏஜிஇஹெச்ஓஓடிடிஹெச் எல்லாத்துலேயும் முடிஞ்சா நவுன். அடுத்தது நவுனுக்கு பதிலாக பயன்படுவதுக்கு பேரு ப்ரோநவுன். நவுனுக்கு பதிலாக வர்ற வார்த்தைக்கு பேரு ப்ரோநவுன். சரியா? நவுனுக்கு பதிலாக ப்ரோநவுன். அடுத்தது நவுனை பத்தி பேசுறதுக்கு பேரு அட்ஜெக்டிவ். சரியா? நவுனுக்கு பதிலாக வர்றதுக்கு பேரு ப்ரோநவுன். நவுனை பத்தி பேசுது அப்படின்னா அதுக்கு பேரு அட்ஜெக்டிவ். சரியா? அடுத்தது வேர்ப், அட்வெர்ப். அட்வெர்ப்னா வேர்பை பத்தி பேசுறது, வை, வென், வேர், ஹவ். தெரியும், வேர்புக்கு வருவோம். வேர்பு, வேர்ப்னா ஆக்ஷனாகவும் வரும், ஸ்டேட்டாகவும் வரும். V1, V2, V3, V1ING ஒன்று இருக்குது. அப்படின்னா ஒன்றும் இல்லை, வேர்புடைய ஃபார்ம்ஸ் ஈட்டு, ஈட்ஸ், இது ரெண்டுமே V1, ஏட்டு V2, ஈட்டன் V3, ஈட்டிங் V1ING. சரியா? ரைட். அடுத்தது கன்ஜங்ஷன் படிச்சுட்டு வருவோம். கன்ஜங்ஷன்னா சேர்க்குற வார்த்தை, எதையும் எதையும் சேர்க்கும், நவுனையும் நவுனையும், வேர்பையும் வேர்பையும், அட்ஜெக்டிவையும் அட்ஜெக்டிவ். எப்படி சேர்க்கும்? ஒரு ஆர்டிக்கலோ ஒரு ப்ரிபோசிஷனோ எடுக்கும்போது அதுக்கு பின்னாடி என்ன வரும்?
நவுன் வரும், ஆர்டிகலுக்கு பின்னாடி நவுன் வரும், ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி நவுன் வரும். நவுனுடைய பேரு ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட். எப்போ ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி வர்ற நவுனுக்கு பேர் மட்டும் என்னது? ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட். சரியா? ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி வர்ற நவுனுக்கு பேர் மட்டும் என்னது? ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட். சரி, பார்ட் ஆஃப் ஸ்பீச் நம்ம நல்லா படிச்சுட்டோம். என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கும். சரியா? எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். நீங்க என்ன பண்ணணும்? இந்த எக்ஸசைஸ்ல கண்டுபிடிக்கணும் எதெல்லாம் என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நாம எப்போ போடுறத ஒன்றும் பெரிய கஷ்டமானது கிடையாது. சரிங்களா? ஆன்சர் போடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த கிளாஸ்ல நான் திருத்துறேன். சரியா? ஏதாவது கமெண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்க, நாம என்ன பண்ணிடுவோம் அதை பார்த்தோம். சரிங்களா? பேங்க் கிளாஸ் நான் எடுக்கும்போது இதான் பண்ணுவேன். அனைத்தையும் படித்து விடலாம், ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாத்தையுமே படிச்சிடலாம். அழிக்க மாட்டேங்குதே. சரி, இந்த சென்டென்ஸ் எடுக்கணும். இருக்குல்ல, இந்த சென்டென்ஸ் எடுக்கணும். இந்த சென்டென்ஸில் நான் சொல்றதெல்லாம் கண்டுபிடிக்கும். சரிங்களா? வேர்ப் எங்க இருக்கு அப்படின்னு பார்ப்போம். வேர்ப் இதா இருக்கு. இஸ் ஒரு வேர்ப். வேற வேர்ப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றான். வேர்ப் கூட அப்படி வேண்டாம், நான் வேர்ப் வேண்டாம், நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன் எந்தெந்த வார்த்தை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். சரியா? இந்த ஆனுங்கிறது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் இஸ்ங்கிறது வேர்ப், அதை நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஆனுங்கிறது என்னது? என்னது? அதுக்கு பின்னாடி என்ன வரணும் அது? சரியா? அடுத்தது இந்த என்ஜாய்ங்கிறது என்னது? என்னதுன்னு கேட்குறேன். நவுனா, ப்ரோ நவுனா, வேர்பா, அட்வேர்பா, அப்ஜெக்டிவா, ப்ரிபோஷனா, கன்ஜங்ஷனா, இப்படி கேட்க. புரியுதா? இந்த என்ஜாய்ங்கிற வார்த்தை என்னது அப்படிங்கிறது தெரிஞ்சா போடுங்க, தெரியலைன்னா பரவாயில்ல. சரிங்களா? நான் என்ன பண்ணிடுவேன் அடுத்த கிளாஸ்ல சொல்லிடுவேன். எல்லாம் ஈஸி தான், கவலையே படாமல் படிங்க, ஜாலியாக படிங்க. இங்கிலீஷ் அழகா இருக்கும். எப்பவுமே நான் சொல்லுவேன், இங்கிலீஷு அழகாக இருக்கும். இங்கிலீஷ் இலக்கணம் அவ்வளோ அழகா இருக்கும், சூப்பராக இருக்கும். தமிழ் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? தமிழ் இலக்கணம் ரொம்ப அழகா இருக்கும், இங்கிலீஷ் இலக்கணம் ஏதோ கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். ஸோ அதோடைய அழகை பார்த்து படிங்க. சரியா? சரி, இந்த என்ஜாய் என்னன்னு ஆன்சர் சொல்லணும். அடுத்தது இந்த வி என்னன்னு சொல்லணும். வி நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், இதுக்குள்ள எது? அதாவது மொத்தமா நவுனு, ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், வேர்ப், ப்ரிபோஷன், கன்ஜங்ஷன், ஆர்டிகல், இதுல எல்லாத்துலயுமே என்னன்னு சொல்லணும். அடுத்து இந்த இன்னு என்னதுன்னு சொல்லணும். அடுத்தது வேற எங்க இருக்கு? ஆன் இந்த வார்த்தை என்னன்னு சொல்லணும். அப்புறம் இந்த த என்னன்னு சொல்லணும். அப்புறம் இந்த சூஸ் என்னன்னு சொல்லணும். ஆக்சுவலாக இதில் நவுன் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சூஸ் அது சொல்லணும். சரிங்களா? இந்த குறிச்ச வார்த்தைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நீங்கள் எனக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லணும். ஆனுக்கு சொல்லணும், வீக்கு சொல்லணும், என்ஜாய்க்கு சொல்லணும், இன்னுக்கு சொல்லணும், சூஸுக்கு சொல்லணும், ஆணுக்கு சொல்லணும், தக்கு சொல்லணும். சரியா? சரி, இன்னொரு சென்டென்ஸும் எழுதுறேன். அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? ட்ரைம் பண்ணணும். நான் எழுத போகிற சென்டென்ஸுக்கு நீங்கள் ட்ரைம். சரியா? நீங்கள் எல்லாத்துலேயுமே பிடிக்கணும். He comes to school every day. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் எனக்கு பிடிச்சிருக்கணும். சரிங்களா? He finish the homework. He is the class leader. Ajit and Ram are friends. இதுல இருக்கிற எல்லா வார்த்தையும் எனக்கு பிடிச்சு சொல்லிருக்கோம். சரியா?
அஜித் ஆரம்பிக்கிற அந்த அஜித்ல இருந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இது 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 இதுக்கு பின்னாடி இது வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இது வந்திருக்கு, பிடிச்சு சொல்லிட வேண்டியது. சரியா? இத பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அடுத்த கிளாஸ்ல ஆன்சர் போடுவேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கிங்க. கிளாஸை பத்தி தயவு செஞ்சு கீழே கொஞ்சம் ரிவ்யூ சொல்லுங்க, கிளாஸ்ல இது மாத்துங்க, இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இப்படி இதா இருந்தா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.